ஸோ குட் மார்னிங். ஒரு 2 செகண்ட் நான் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க, மார்னிங் நீங்கள் முழிச்சு பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு கரப்பாம்பூச்சியாக மாறி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நைட்டு தூங்கிட்டு காலைல முழிக்கிறப்போ நீங்கள் ஒரு கரப்பாம்பூச்சியாக மாறி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ் இதுதான் வந்து இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த புக்கோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டமோஃபோசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஸோ இந்த காஃப்கா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து 1912 வந்து இந்த நாவலை எழுதி முடிக்கிறாரு. 1915 தான் இது பப்ளிஷ் ஆகுது. ஏன்னா இவருக்கு வந்து அந்த 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 காலகட்டத்தில் வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கதையை சிங்கிள் நைட்டில் எழுதுறாரு. ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் நைட்டில் இந்த ஒரு கதையை எழுதிட்டு 3 வருஷமாக பப்ளிஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எ மேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு எ இன்செக்ட், அதுதான் வந்து இது இந்த கதையோட ஒன்லைன் ஸ்டோரி. மெட்டமாஃபோசிஸ் அப்படின்னா உருமாற்றம். ஸோ ஒரு ஒரு மனுஷன் ஒரு கரப்பாம்பூச்சியாக உருமாறுறான், அதுதான் வந்து இந்த இந்த கதையோடது ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு பூச்சியாக உருமாறுறான், அதுதான் வந்து இதோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ அப்படி இவன் உருமாறினதுக்கப்புறம் அவன் வீட்டில் எப்படிலாம் வந்து இவனுக்கு வந்து சம்பவம் நடக்குது, அதாவது இப்போது மார்னிங் எழுந்திரிக்கிறப்போ நீ மனுஷனாக இருக்க பட் நீ பூச்சியாக மாறினதுக்கப்புறம் உனக்கு எத்தனை கால் இருக்கும், உன்னால் திரும்பி படுக்க முடியுமா, உன்னால் எழுந்திருக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கும். ஸோ அவன் வந்து தன்னை எப்படி வந்து அந்த உருமாற்றத்துலேருந்து தன்னை எப்படி பார்க்குறான், அதாவது அவனுக்கு அவனால் அந்த சேஞ்சை ஏற்றுக்க முடியுதா, இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இதுக்கப்புறம் அவனோட ருட்டீன் ஒர்க். அவன் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சேல்ஸ் பர்சன், சேல்ஸ்மேன். ஸோ அவன் வந்து ஆன் டைமில் இருக்கணும். ஸோ சேல்ஸ் பர்சனில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆன் டைம் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், அண்டு அவங்களுக்கு ஒரு கால் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மார்னிங் 7 o'clock ஆகுது, இவன் எந்திரிக்கிறான். இவன் எந்திரிச்சு பார்த்தா இவன் பூச்சியாக மாறி இருக்கான், இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வெளியே இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து கத்துறாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஒரு பையன் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்ட ஒரு பர்சன், ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்ட ஒரு பர்சன். இதெல்லாமே வந்து இந்த நாவல் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 pages தான், ஒரு 108 pages ஒரு கம்ப்ளீட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே நம்ம ஒரு பர்சனாக நம்மளை வந்து நினச்சிக்க முடியுமா, ஒரு 2-3 lines நான் அவனுக்கு பையன் அப்படின்ற அளவுக்கு அவங்க அம்மாவோட தாட் ப்ராசஸ் அவங்க அம்மாவோட ரைட்டிங்ஸ் அப்போ இருக்கும். பட் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அவ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயலனிஸ்ட். ஸோ அண்ணனுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணுறா. அவங்க அப்பா வந்து ஒரு அவங்க அப்பா வந்து பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நானும் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு போகணும், ஸோ எல்லோரும் இட்ஸ் ரிட்டன் டு மீ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதுதான், அதாவது பையன் வந்து இன்செட்டாக மாறிட்டான், அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு. ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணிக்கூடியது என்னென்னா இவனை சுற்றி இருக்கவங்க எல்லாமே இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இவன் வேலைக்கு போகிற இடத்துல இவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இவங்க அப்பா அம்மா இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுதான் மெட்டமாஃபோசிஸ். அதாவது தான் மாறினாலும் தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எப்படி மாற்றம் அடைகிறாங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த மாற்றம் வந்து எப்படி உருமாறுது அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்டஃபோர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆப்பிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்செக்டாக நீங்கள் வந்து என்னென்னலாம் வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து வீட்டில் எதெல்லாம் பார்க்கும், எதை பார்த்தா ஒளிஞ்சிக்கும், ஒரு பூச்சியோட மைண்ட் செட்லேருந்து நீங்கள் என்றைக்குமே வந்து தங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அதோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ நான் இது வந்து ஹெக்கிங் பாத்தம்ஸில் வாங்கினேன், பாக்கெட் நாவல், 100 rupees தான். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல். இட் டேக்ஸ் மீ 2:15 ஸ்டார்ட் பண்ணேன் பாண்டிச்சேரி பீச்சில். ஸோ இட் அரவுண்ட் கம்ப்ளீட்டட் அட் 5 PM. ஸோ ஒரு 2-3 hours ஒரு கம்ப்ளீட் நாவல் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மெட்டமார்ஃபோசிஸ் வந்து இந்த புக்கை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் தென் இதில் வந்து
இந்த இதை படித்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து மாற்றம்ன்றது வந்து ஒரு மாற்றம் தான். ஸோ எவ்ரி திங் இஸ் கன்சியூமபிள், லைஃப் இஸ் அ கன்சியூமபிள், அதாவது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது மட்டும்தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இந்த நிகழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நகர்ந்து போகிறது மட்டும்தான் இந்த வாழ்க்கை அப்படின்றத டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி இதை அடாப்ட் பண்ணுறது. பிகாஸ் அவன் வந்து அந்த வீட்டில் வந்து கரப்பம்பூச்சாவே இருப்பான், அவங்க வீட்டில் அவனுக்கு வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு கரப்பம்பூச்சை மாறிட்டு அவங்களுக்கு சாப்பாடு செலவில்லை, அதனால் அவன் வீட்டில் வந்து அந்த வீட்டு வேலைக்காரையும் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் சேஞ்சஸ் அவன் வீட்டில் நடக்குது, நிறைய சந்தோஷமான விஷயம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒருத்த மாறினதுனால அவனை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ இந்த ஒரு 100 pages ஒரு மனித மனங்களுக்குள்ளே விளையாடுவார் காஃப்கா. ஸோ நீ வந்து உனக்குள்ளே இருக்க மாற்றத்தை உன் கண்ணு முன்னாடி அவரோட ரைட்டிங்ஸ் மூலமாக காட்டிருப்பார். ஸோ அதுதான் இந்த மெட்டமோஃபோசிஸ். ஸோ ஹாவ் அ டைம். நான் இதோட PDF வந்து, இது வந்து ஆன்லைன்லேயே PDF கிடைக்குது. நான் இதோட PDF ஃபார்மெட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ யூ கேன் செக் இட். அண்ட் தென் நான் ஏதோ புக் எழுதியிருக்கேன், ஒரு புக் எழுதியிருக்கேன், Alchemy Of Nothing அப்படின்ட்டு. ஸோ அதோட ரிவ்யூ வந்து டெய்லி காஃபி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ அதோட ரிவ்யூ பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு பை தட் யூ கேன் கெட் இட் ஆன் மை டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் அதில் கொடுக்குறேன். ஓகேப்பா. ஸோ அண்ட் தென் பை.